சொல்றது என்னன்னா, இவங்க எதையுமே இப்ப இவங்க எதையுமே கேட்கறதுல ஒரு விஜயகாந்த் அசிங்கப்படுத்துறங்கும் போது விஜயகாந்த் ஏன் போய் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க கோரிக்கையில அவங்கவுங்க பேசட்டும். ஏன்னா என்னுடைய தொகுதிக்கு என்னால் முடிந்த உதவியில் தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் ஏறி வரேன். இவ்வளவு 21 எம்எல்ஏ கூட்டம் தான் எதுக்காக வரேன்? அவங்க ஒரு நாளா வந்திருக்காங்களா? ஒரு நாளா வந்து இங்க பாத்துருக்காங்களா? பிரசிடண்ட பார்த்தா என்ன குறைஞ்சா போயிடும்? ஒரு கட்சியை, பிரைம் மினிஸ்டர் ஒரு கட்சியை பாக்குறதுக்குன்னா, ஒரு கட்சியை அழிக்கிறதுக்குன்னா உடனே மௌரியால ரூமை போட்டு உடனே அழிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, ஒரு தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு என்ன தேவைங்கிறது பிரசிடென்ட், அதாவது பிரைம் மினிஸ்டர் பார்த்து ஒரு தமிழ், எனக்கு பிரசிடென்ட் வருது இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் பார்த்து சொல்லணும்ல. பிரைம் மினிஸ்டர் பார்க்கலாம், பிரசிடென்ட் பார்க்கலாம், இங்க வரலாமே. அவங்க தான் தனி பிளைட்ல தொட்டதுக்கெல்லாம் 15 வருஷமா இங்க இருந்து போயிட்டு இருக்காங்கிறாங்க, கோர்ட்டுக்கு அங்கேயும் அலையிறாங்கல்ல. இதுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கா வந்தா என்னமா, எதுவுமே வரதில்ல. அதை நீங்க மனசுல வச்சுங்க. இப்ப பட்ஜெட் கூட தமிழ்நாட்டு பட்ஜெட் எப்படி இருக்குன்னா, மக்கள் போட்டிருக்கின்ற பட்ஜெட்டாக தான் இருக்கணும், மக்கள் தூட்டுகின்ற பட்ஜெட்டா இருக்க கூடாது. இருங்க சார், ஒவ்வொன்னா சொல்றது போனதில்ல, நான் பேச மாட்டேன். கம்முன் இருக்கு, அதுக்காக தான் ஒழுங்கா நான் பேட்டி சொல்லுங்க.